ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எரிடோரியல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம், எடிஷன் 7. ஓகே, ஸோ எப்பயும் போல் நம்மளுடைய வீடியோவில் வந்து இருக்கிறது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம குவஷின் ஆன்சர் கொடுத்து அதில் எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி வந்து ரீட் த பேசேஜ் இருக்கும், க்ளாஸ் டெஸ்ட் இருக்கும், ஸ்டாண்டிம் ஸ்டாண்டிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எரர்ஸ் படிங்க இருக்கும், அதுக்கப்புறம் கரெக்ட்லி ஸ்பெல்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இட் இஸ் வெல் நோன் தட் ஸ்பாட்டிங் சயின்ஸ் ஆஃப் கேன்சர் அட் அன் இயர்லி ஸ்டேஜ் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீசஸ் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் சர்வைவிங் த டிசீஸ். இட் இஸ் வெல் நோன் அப்படின்னா, ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா. இட் இஸ் வெல் நோன், எது தெரியும் நமக்கு? ஸ்பாட்டிங் சயின்ஸ் ஆஃப் கேன்சர் அட் அன் இயர்லி ஸ்டேஜ் த ஸ்பாட்டிங், ஸ்பாட்டிங்னா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸ்பாட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த இடம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மீனிங் இருக்கும். இன்னொரு என்னென்னா, ஸ்பாட்டிங் சயின்ஸ், ஸ்பாட்டிங்னா வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். ஸ்பாட்டிங் சயின்ஸ் ஆஃப் கேன்சர், சயின்ஸ் ஆஃப் கேன்சர்னா கேன்சர் இருக்கிறதுக்கான அறிகுறிகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. எப்போ கண்டுபிடிக்கிறோம்? அட் அன் இயர்லி ஸ்டேஜ், அதோடைய ரொம்ப ஃபுல்லாக வளர்ச்சி அடைஞ்சு அதோடைய ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸஸ் த பாசிபிலிட்டிஸ். அது என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது. எதை இன்க்ரீஸ் பண்ணுது? பாசிபிலிட்டிஸ் ஆஃப் சர்வைவிங் த டிசீஸ். ஸோ அந்த டிசீஸ்லேருந்து நம்ம வந்து சர்வே ஆகிறதுக்கு, அந்த டிசீஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு உரிய அந்த ப்ராபபிலிட்டியை வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து கூட்டுது. ஸோ அப்போ இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கேன்சர் இருக்கிறத வந்து முன்னாடி கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து நம்மளுடைய உடம்பு வந்து அதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு, அந்த டிசீஸ்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே சொல்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது வந்து, எல்லாருக்குமே தெரியுங்கிறது வந்து நம்ம வந்து எந்த பர்சனை பற்றியும் சொல்லலை, அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், பீப்புள் தெரியும் அப்படின்னு சொல்லலை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இட்ஸ் வெல் நோன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ரெண்டு வாரத்தில் அதை முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போது நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும், இந்த இதில் வந்து எல்லாத்துக்குமே தெரியுங்கிறத இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன் இந்தியா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் த ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர், டயபிட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் ரெகக்னைஸ் த திஸ் நெசசிட்டி. அப்போது இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதில் என்னென்னலாம் இருக்குது? நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த கேன்சருக்கு, டயபிட்டிஸ்க்கு, அதுக்கப்புறம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, இந்த எல்லாத்துக்குமே வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம வராமல் தடுக்கிறதுக்கும் வந்ததை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீமில் என்ன என்ன சொல்லுதுன்னா, இதோடைய தேவையை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு வந்து இதோடைய தேவை, அதாவது முன்னாடி கண்டறிவதற்கான தேவை வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஹாவ் கிவன் ஸ்பெஷல் எம்பசிஸ் டு செக்கிங் ஃபார் செர்விக்கல், ஓரல் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர்ஸ். தே கான்ஸ்டியூட் 1/3 ஆஃப் ஆல் கேசஸ் ஆஃப் த டிசீஸ் இந்த கண்ட்ரி. ஸோ இவங்க வந்து முக்கியமாக இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஹவ் கிவன் ஸ்பெஷல் எம்பசிஸ். ஸோ ஸ்பெஷலாக வந்து எதுக்கெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, செர்விக்கல், ஓரல், பிரஸ்ட் கேன்சர், இந்த மூணு டைப் ஆஃப் கேன்சர் தான் வந்து அதிகமான மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. அதாவது தே கான்ஸ்டியூட் 1/3 ஆஃப் ஆல் கேசஸ். ஓகே, ஸோ 1/3 நினைக்கிறேன். ஓகே, ஸோ 1/3 வந்துடும். அதாவது மூணில் ஒரு கேஸ் வந்து இருக்கிற கேன்சர்லேயே நிறைய கேன்சர்ஸ் இருக்குது. அந்த நிறைய கேன்சரில் 1/3 வந்து இந்த மூணு கேன்சரே வந்து மெஜாரிட்டியாக வந்துருச்சு. ஸோ அப்போ அதை வந்து நம்ம இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸ் வந்து அதை செக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்பெஷல் வந்து எது கொடுக்கணும்னா அந்த விஷயத்தை செக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எட் சக்சஸிவ் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ் ஹவ் ரிவீல்டு தட் எ வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த வல்னரபிள் ஏஜ் குரூப் தூஸ் ஓவர் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கெட் ஸ்க்ரீன்ட் ஃபார் மெலிக்னன்சி. ஸோ நம்ம எட் அப்படின்னு என்னன்னா, பட் எட்டு இதெல்லாம் வந்து இருந்தாலும், அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளுடைய நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த மூணு விதமான கேன்சர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா விதமான ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாலும் அப்படிங்கிறது தான் சொல்கிறது தான் நாங்கள் எட்டுன்னு சொல்கிறாங்க. எட் சக்சஸிவ் நேஷனல் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் சர்வீஸ் ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஹேவ் ரிவீல்டுனா நமக்கு எடுத்துரைக்கிறது தட் எ வெரி ஸ்மால் பர்சன்டேஜ், ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ்னா அது கம்மியான மக்கள் தான், கம்மியான பீப்புள் தான், அதாவது வல்னரபிள் ஏஜ் குரூப்னா அந்த இதில் பாதிப்படைந்த மக்களில் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கெட் ஸ்க்ரீன்டு ஃபார் மெலிக்னன்சி. மெலிக்னன்சினா அந்த டியூமர், கேன்சர் இருக்கிறதான் இருக்கிறவங்க பர்சன் இருக்கிற அந்த பர்சன்ஸ் தான் வந்து மெலிக்னன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருக்கிற விஷயம் வந்து மெலிக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இவ்வளோ இது கொடுத்துருந்தாலுமே ரொம்ப கம்மியான பர்சன் தான் வந்து, அதாவது முக்கியமாக அந்த 30 வயசுக்கு மேலே இருக்கிற அந்த பர்சன்ஸ் தான் வந்து இதில் பாதிப்படைகிறாங்க. அப்படி பாதிப்படைகிறதுலேயும் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு வர்றாங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து டேர்னிங் 150,000 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இன் டூ நோடல் பாயிண்ட்ஸ் ஃபார் கேன்சர் டிடெக்ஷன் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா குட் ஹாவ் ப்ரூவ் டு பி கேம் சேஞ்சர். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து வெல்னஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன குக்கிராமத்துலேயும் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஸோ அப்போது மக்களை போய் இதை ரீச் பண்ணணும், மக்கள்கிட்ட போய் இதை சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கிட்ட சொல்லுங்கள், நம்ம வந்து அந்த கேன்சர் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் நம்ம வந்து மக்கள் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா இனிஷியல் ஸ்டேஜில் குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறதான் பேசிக் கான்செப்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து இன்னும் மேம்படுத்தணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற 180,000 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸை எதாவது மாற்றுறாங்க, கேன்சர் டிடெக்ஷன் சென்டர்ஸாக மாற்றுறாங்க, நோடல் பாயிண்ட்னா முக்கியமான இடமா மாற்றுறாங்க. ஓகேவா? அண்டர் எந்த ஸ்கீமுக்கு கீழே,
ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற அந்த ஸ்கீமு கீழே மாற்றுறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கீம் தான் வந்து குட் ஹாவ் ப்ரூவ் டு பி அ கேம் சேஞ்சர். அந்த தான் வந்து இந்த மொத்த முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே பார்த்தோம் இல்லையா, இங்கே என்ன பார்த்தோம் சர்வேல, இந்த சர்வே படி என்ன இருக்குன்னா வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் தான் வந்து நம்மகிட்ட வந்து ஸ்க்ரீனிங்க்கு வர்றாங்க, டெஸ்டிங்க்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டிஸ் அட் தீஸ் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் குட் ஹாவ் ரெடியூஸ்டு accessibility related problems to a great extent. அப்போ இந்த சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா, அந்த நிலையத்தில் நம்ம எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன பண்ணுது, குட் ரெடியூஸ். எதை ரெடியூஸ் பண்ணுது, ஆக்சசிபிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஆக்சசிபிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ நம்ம என்ன என்ன பண்ணுவோம், எல்லாரும் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தேடி ஓடுவோம், ஜிஹெச்சுக்கு போக மாட்டோம், ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். ஏன், அங்கே வந்து நிறைய விதமான சலுகைகள் இருக்காது, நிறைய விதமான ஆக்சஸ் இருக்காது, நிறைய விதமான டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விதமான விஷயம் வந்து அங்கே கிடைக்காது அப்படிங்கிறதான். ஸோ அப்போ அந்த கிடைக்காதது ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை போகிறோம். அப்போ அதை நம்ம வந்து சரி பண்ணணும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஊர்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து மற்ற இடத்துக்கு போவாங்க. அது போக முடியாதவங்க அப்படியே அந்த நோயோடய வந்து வாழ்ந்துருவாங்க. ஓகேவா, ஸோ அப்படி அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண என்ன பண்ணணும், அந்த ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டிஸை வந்து இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கறனால எது ரெடியூஸ் ஆகுது, இந்த ஆக்சசிபிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் ஆகுது டு ஏ கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக அது வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் என் நிதி ஆயோக் ரிப்போர்ட் ஹேஸ் பிளாக்டு ஹியூஜ் கேப்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தீஸ் இந்த வெல்னஸ் சென்டர்ஸ். ஓகேவா, இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் சரி ஓகே அதெல்லாம் கரெக்டு தான், இந்த வெல்னஸ் சென்டர்ஸ் மூலியமாக நம்ம கொடுத்துட்டோம்னா ஆக்சசிபிலிட்டி பிரச்சனைலாம் தீர்ந்துடும், அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பேப்பரில் இருக்குது. ஆனால் இந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹியூஜ் கேப், நிறையா வந்து இது இருக்குது, இது நம்ம 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 நினச்சி வைக்கிற டார்கெட்டுக்கும் ஆனால் ஆக்சுவலாக நடந்துற அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் நிறையா கேப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறையா கேப் இருக்குது. லெஸ் தென் 10% ஆஃப் தீஸ் சென்டர்ஸ் ஹேர் கம்ப்ளீட்டட் 1 round of ஸ்க்ரீனிங் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன்க்ளூடிங் கேன்சர் சேஸ் ரிப்போர்ட். அப்போது இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க போய் 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 நிறைய ஸ்க்ரீனிங் பண்ணணும், நிறைய டெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்களுக்கான கரெக்டான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கரெக்டான டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, 10% கம்மியான அந்த வெல்னஸ் சென்டர் தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுலேயும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற டிசீசஸ் முக்கியமாக கேன்சர்லாம் வந்து 10% குறைவான அந்த சென்டர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்க்ரீனிங்கே எடுத்திருக்காங்க, நிறையா சென்டர்ஸில் அது கூட எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு ரொம்ப நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன் ரீசென்ட் இயர்ஸ் இந்தியா ஹேஸ் டன் வெல் இன் பைலட்டிங் லோ டெக் அப்ரோச்சஸ் டு கேன்சர் ஸ்க்ரீனிங் தட் கேன் பி டெலிவர்ட் அட் த ஸ்கேல் பை கம்யூனிட்டி லெவல் ஒர்க்கர்ஸ். ஸோ கொஞ்சம் இந்த ரீசென்ட் இயர்ஸ்னால் கொஞ்சம் காலமாகவே வந்து இந்தியா வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா இந்த லோ டெக் அப்ரோச்சஸ் டூ கேன்சர் ஸ்க்ரீனிங். ஸோ கேன்சர் ஸ்க்ரீனிங்கில் கேன்சரை வந்து கண்டுபிடிக்கிற அந்த இதில் வந்து இந்தியா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை வச்சு, கம்யூனிட்டி லெவல்ஸ் ஒர்க்கரை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சரி, அடுத்து இந்த கவர்மெண்ட் தேர் ஃபோர் டிட் த ரைட் திங் இன் ரோப்பிங் இன் ஆஷா ஒர்க்கர்ஸ் இன் இட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஆஷா ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா தொண்டு நிறுவனம் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, அதாவது வந்து நம்மளுடைய காசு கொடுத்து அவங்களை வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து சர்வீஸ் மைண்டில் பண்ணுறவங்களும் வச்சுக்கலாம். ஓகேவா, அப்படி அந்த சர்வீஸ் மைண்டாக பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த ப்ராஜெக்ட்ஸில் உள்ளே கொண்டது வந்து ஒரு நல்ல விஷயம், ரைட் திங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஹவர் இட் டஸ் நாட் சீம் டு ஹேவ் இன்வெஸ்டட் அடிக்வன்ட்லி இன் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கிவன் த லோ அவேர்னஸ் ஆஃப் த டிசீஸ். தீஸ் ஃப்ரண்ட் லைன் ப்ரொஃபஷனல்ஸ் வேர் எஜுகேட்டட் அபவுட் கேன்சர் ப்ரிவென்ஷன் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ட்ரெயின்ட் டு யூஸ் த ஸ்க்ரீனிங் டெக்னிக்ஸ். அவங்கள இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்ததை மட்டும் போயிருமா, கிடையாது, கொண்டு வந்ததை மட்டும் போதுமா, கிடையாது. ஹவர் இருந்தாலும் இட் டஸ் நாட் சீம் டு ஹேவ் இன்வெஸ்டட் அடிக்வேட்லி இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணலைன்னா அது வந்து மறுபடியும் பிரச்சனை தான் முடியும். இவன் த லோ அவேர்னஸ் ஆஃப் த டிசீஸ், அவங்களுக்கும் வந்து இந்த டிசீஸ் பற்றின ரொம்ப அவேர்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதை பற்றி விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் லைன் தீஸ் ஃப்ரண்ட் லைன் ப்ரொஃபஷனல்ஸ், ஃப்ரண்ட் லைன் ப்ரொஃபஷனல்ஸ், இப்போ வந்து நம்ம கொரோனா டைம்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. யார் யார் சொன்னாங்க, இந்த துப்புரவு பணியாளர்கள், அதுக்கப்புறம் டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிசன்ஸ்லாம் கொண்டு போய் கொடுக்குறவங்க, இவங்க வந்து ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஷண்ட்ஸோட கனெக்டில் இருக்கிறவங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என்ன பண்ணணும், வேறு எஜுகேட்டட், அதை பற்றி கற்றுக் கொடுக்கணும். அபவுட் கேன்சர் ப்ரிவென்ஷன் ப்ரோட்டோகால்ஸ், கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் ட்ரெயின்டு, அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் டு யூஸ் த ஸ்க்ரீனிங் டெக்னிக்ஸ். எதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிற டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். மச் பிஃபோர் த நிதி ஆயோக் ஸ்டடி அனலைசிஸ் கண்டக்டட் வித் ஸ்மாலர் சாம்பிள் சைசஸ் ஹேட் அண்டர்லைன் தட் த ஆஷா ஒர்க்கர்ஸ் சுட் பி சென்சிடைஸ் டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சிம்டம்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் த நீட் ஃபார் ஸ்க்ரீனிங் இட் செல்ஃப். அப்போது மச் பிஃபோர் த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிற நிதி ஆயோக் ரிப்போர்ட்டு படி, ஐ மீன் ஓகே நெக்ஸ்ட், மச் பிஃபோர் த நிதி ஆயோக் ஸ்டடி அனலைசிஸ் கண்டக்டட் வித் அ ஸ்மாலர் சாம்பிள் சைஸ் ஹேட் அண்டர்லைன் தட் ஆஷா ஒர்க்கர்ஸ் சுட் பி அவங்களும் சென்சிடைஸ் டூ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சிம்டம்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் த நீட் ஆஃப் ஸ்க்ரீனிங் இட்செல்ஃப். ஓகே,
இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மச் பிஃபோர் நிதி ஆயோக் ஸ்டடின்னு என்ன, இப்போ ஒரு ஸ்டடி வந்துருச்சு, அந்த ஸ்டடியில் தான் அந்த 10% கம்மியாக இருக்கான்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து நிதி ஆயோக் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடியே சில அனலிசிஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, வித் ஸ்மால் சாம்பிள்ஸ். அது யாருக்குன்னா இந்த இதில் முக்கியமாக ஈடுபடுறாங்களே ஆஷா ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் வந்து இந்த இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் பண்ணணும், அவங்களுக்கும் இந்த இதில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும், அவங்களுக்கு ஏதாவது வந்து சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தீஸ் ஸ்டடீஸ் ஆல்சோ எம்பாசைஸ் த நீட் டு இம்ப்ரூவ் த ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் தீஸ் லோ பெய்டு அண்ட் ஓவர் பேர்ன்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்களுக்கும் வந்து சில சின்ன சின்ன இது கொடுக்க தான் செய்வாங்க, சின்ன சின்ன பெய்டு சேலரி வந்து கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த இதை பற்றின விழிப்புணர்வு கொடுக்கணும், அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல என்வரான்மெண்ட் வந்து மேக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஏஎம்பிஜி ஆல்சோ ரெஃபர்ஸ் டு சச் இம்பரேட்டிவ்ஸ். ஸோ இந்த அந்த நமக்குள்ளே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இதுலேயும் வந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. சரி ஓகே, இந்த இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பேராகிராஃப் கொடுத்து எப்படி ஆன்சர் பண்ணுறோன்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு த பேசேஜ், வாட் இஸ் த ஒன் சிக்னிஃபிகன்ட் இஷ்யூ ஹைலைட்டட் பை த நித்தி ஆயோக் ரிப்போர்ட் ரிகார்டிங் கேன்சர் டிடெக்ஷன் இந்தியா. குவஷன் நல்லா பார்க்கணும், எதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹைலைட் பண்ணப்பட்டது நித்தி ஆயோக் ரிப்போர்ட். ஸோ நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் என்ன வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப்ஷனில் பார்ப்போம். இல்ல என்ன சொல்லிருக்காங்க, ஹைலைட்ஸ் இன்எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரோக்ராம். அப்போ நேஷனல் ப்ரோக்ராமோட இன்எஃபிஷியன்சி, அதுல வந்து என்ன பிரச்சனை இருக்கு, அதுல என்ன குறை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அது வந்து என்ன பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அப்படிதான் வச்சுக்கலாமே, ஏன்னா நிதி ஆயோக் வந்து 10% தான் இருக்கு, வேற எதுவும் ஸ்கிரீனிங் நடக்கலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதான் நம்ம வந்து பார்த்தோம், இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, இந்த ரிப்போர்ட் எம்பசைஸ் தட் த லேக் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் ஃபார் கிராஸ் ரூட்ஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இஸ் அ பிரைமரி காஸ் ஆஃப் த கேப்ஸ் இன் கேன்சர் டிடெக்ஷன். இதுவும் கரெக்ட் தான், என்னன்னா இந்த லேக் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங், யாருக்கு, அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே நிறைய ட்ரைனிங் கொடுக்குறதுல வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்கப்படலை, அதனால தான் வந்து நம்ம இந்த கேன்சர் டிடெக்ஷனில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, இதுவும் வரலாம். அடுத்து, இந்த ரிப்போர்ட் ரிவீல்ஸ் தட் லெஸ் தென் 10% ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்தேர்னஸ் சென்டர்ஸ் ஹவ் கம்ப்ளீட்டட் ஒன் ரவுண்ட் ஆஃப் ஸ்க்ரீனிங் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கரெக்ட், இது அப்படியே எக்ஸாக்டாக வந்து அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, 10% குறைவான அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங் தான் எடுத்திருக்காங்க. எங்கே எடுத்திருக்காங்க, அந்த வெல்னஸ் சென்டர்ஸில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா. இந்த லைன் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவோம், ஓகேவா. அதை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, டேர்னிங் 150,000 வந்து என்னது, குட் டு பி அ கேம் சேஞ்சர், அது வந்து நல்லதாக இருக்கும். கேம் சேஞ்சர்னா ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறத வந்து மாற்றி அமைக்கும். எது மாற்றி அமைக்கும், அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் வந்து அந்த இதை கொடுத்தது, கேன்சர் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஸ்க்ரீனிங் வேலையெல்லாம் கொடுத்தது வந்து நல்லதும் சொல்லியிருந்தோம். ஆனால் நிதி ஆயோக் ரிப்போர்ட் படி 10% கம்மியானது தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகே. அப்போ மூணுமே நம்ம கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நாலாவது பார்த்து வந்து நிதி ஆயோக் பாயிண்ட்ஸ் அவுட் மெஜாரிட்டி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் ஆர் நாட் எக்யூப்டு வித் மாடர்ன் டயக்னாஸ்டிக் டூல்ஸ் ஃபார் கேன்சர் டிடெக்ஷன். இதுவும் கரெக்ட் தான். அப்போ எல்லாமே கரெக்டாக எப்படி வரும், அங்கே தான் சொல்கிறேன் கரெக்ட். நம்ம என்ன படித்தோம், அந்த மாடர்ன் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த வெல்னஸ் சென்டரில் இல்லை, அதுக்கான அந்த ப்ரொஃபஷனலுக்கு சரியான வந்து எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுக்கல, ட்ரைனிங் கொடுக்கல, இப்படிலாம் வந்து நம்ம வந்து படித்தோம். நமக்கு என்ன குவஷ்சன் அப்படின்னா, நிதி ஆயோக்கில் வந்து நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் வந்து நேஷனல் ப்ரோக்ராம் இன்னபிஷன் சொல்லியிருந்தாங்களா, கிடையாது. நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து இது கொடுக்கணும், எது ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, கிடையாது. நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் வந்து நமக்கு எக்யூப்மெண்ட் இல்லைன்னு சொல்லாங்களா, கிடையாது. அப்போ இந்த இதுவுமே கிடையாது. நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் இந்த வெல்னஸ் பிரச்சனையில் வந்து 10% குறைவாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எதுனால், அதாவது வந்து ஏன் அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுலாம் பின்னாடி கதை. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து எதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் என்னன்னா, கொஷினை பார்த்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு இது கொஸ்டின் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் போட்டு போயிடக்கூடாது, ஃபுல்லாத்தையும் பார்க்கணும். அதனால தான் சொல்கிறது இது, ஓகேவா. நாலுமே இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாலுமே கரெக்டாக கொடுத்துருந்தாலும் குவஷன் கேட்டது எதை ஹைலைட் பண்ணுது, ரிப்போர்ட் என்ன ஹைலைட் பண்ணுன்னு கேட்டது. ஸோ அப்போ இந்த இதில் மூணாக தான் கரெக்ட். அடுத்து, வாட் இஸ் த சஜஸ்டட் பொட்டன்ஷியல் இம்பாக்ட் ஆஃப் டேர்னிங் இந்த இவ்வளவு ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, என்ன வந்து இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்து நோடல் பாயிண்டாக மாற்றிட்டாங்க, இதுக்கு கேன்சர் டெக்ஷனுக்கு மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத எது வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இட் வுட் என்ஷூர் தட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஓவர் 30 இன் இந்தியா இஸ் ஸ்க்ரீன்ட் ஃபார் கேன்சர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர், சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ்டு கேன்சர் ரிலேட்டட் மொர்டாலிட்டி. இதுவும் கரெக்ட் தான். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்து போயிட்டு வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் வுட் என்ஷூர் தட் இந்த ப்ரோக்ராம் வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஸ்க்ரீனிங் பண்ணால் அது வந்து இந்த கேன்சருக்கு உண்டான அந்த இது வந்து வர்றதுக்கு அந்த அது அதனால வர டெத்து வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது கரெக்ட் தான். அடுத்தது பார்ப்போம், இட் குட் ஹவ் ரெடியூஸ் ஆக்சசபிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி பை மேக்கிங் கேன்சர் ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டிஸ் மோர் அவைலபிள் அட் பிரைமரி ஹெல்த் சென்டர். இதுவும் கரெக்ட் தான். நம்ம என்ன படித்தோம், ஆக்சசபிலிட்டி மெயினாக வந்து எல்லாரும் வந்து பிரைவேட் செக்டரை தேடி ஓடுறதுக்கான காரணம் ஆக்சசபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதான். சரி ஓகே, இதுவும் கரெக்டாக தான் வரும். அடுத்து, இட் வுட் அலவ் த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர் டயபிட்டிஸ் கஸ்டோசிஸ் ஸ்ட்ரோக்கு எல்லாமே இருக்குது. சரி ஓகே, இதில் எல்லாமே இருக்குதான். ஆனால் நம்ம இந்த ஸ்ட்ரோக் இதெல்லாம் பற்றி படித்தது எப்படி படித்தோம், அதெல்லாம் வந்து கொடுக்கலன்னு படித்தோம், ஓகேவா. நல்லா பாருங்க, அதை பார்த்தீங்களா. ஸோ லெஸ் தென் 10%லாம் வந்து இந்த ஸ்க்ரீனிங்கே நடக்கல. எதுக்கு நடக்கல, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்க்ளூடிங் கேன்சர் அந்ததுக்குலாம் வந்து ஸ்க்ரீனிங்கே நடக்கலன்னு படித்தோம்.
அது அந்த சென்டர்ஸ்லாம் வந்து எதுக்காக இருந்துச்சு அப்படிங்கிறது வேற. ஓகேவா, நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் நடக்கலன்னு சொல்லி, ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படிலாம் இருந்துச்சு. இட் வுட் அலோ த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் த ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து கிடையாது. அடுத்து இட் வுட் இன்க்ரீஸ் த ஃபண்டிங் அண்ட் ரிசோர்ஸஸ் ஃபண்டிங்கை ஃபண்டிங்கை பற்றி இங்கே பேசலையே, யார் ஃபண்டிங் கொடுப்பா அப்படின்னு பற்றியே பேசல. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டா செகண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கரெக்ட் தான், ஆனால் அது வந்து பண்ணலை நடக்கலை அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது வந்து அந்த சென்டர்ஸ் வந்து அப்படி மாற்றினது, கேன்சர் டிடெக்ஷன் சென்டரை மாற்றினது என்னமோ 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும் தான், ஆனால் அப்படி நடக்கல இல்லையா. ஸோ அப்போ அது வந்து தப்பு. ஓகே, ஸோ அப்போ ரெண்டாவது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து வாட் இஸ் அ டோன் ஆஃப் பேசேஜ் அலாம்டு. அலாம்டுனா என்ன அர்த்தம்? அலாம்னா வந்து அலாரம் வைக்கிறது அப்படின்னா வந்து ஏதோ ஒன்று இருக்கு வேமா எந்திரி அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணுறது, வார்னிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறது அலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வரலாம். ஆப்டிமிஸ்டிக்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து ஒரு இந்த இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இதில் பிரச்சனை இருக்குது, அதில் கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுக்கல, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து நெகட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து வராது. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாகலாம் ஒன்றும் இல்லை, நார்மல் காமன் இருக்கிற தான். ஸோ அதனால் வந்து இதுவும் கிடையாது. சர்காஸ்டிக் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா இது வந்து சீரியஸான விஷயம். ஸோ அப்போ வந்து அலாம் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து மெயின் தீம் என்ன, இந்த பேசோட மெயின் தீம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. த சக்ஸஸ் ஆஃப் இந்தியாஸ் கேன்சர் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. ஏன்னா சக்ஸஸ் பற்றி இங்கே பேசலை. சக்ஸஸ் பற்றி பேசுறதுனா இத்தனை பேர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இத்தனை பேர் காப்பாற்றிருக்கோம், இத்தனை இடத்த வந்து புதுசு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்போ இது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நீட் ஃபார் பெட்டர் கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் ட்ரைனிங், ஆமாம் இது கரெக்ட் தான். ஏன்னா கேன்சரை வந்து முத முதல் டிடெக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எத்தனை பேர் கொடுக்கணும், அதுக்கான எக்யூப்மெண்ட் என்ன, அதுக்கான டேப்லெட் என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீனிங்கே பிரச்சனை, யார் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ அதை அதோட தேவைதான் இதில் பேசியிருக்காங்க. இந்த ரோல் ஆஃப் ஆஷா ஒர்க்கர்ஸ் இன் ஹெல்த் கேர் கரெக்ட் தான், ஆஷா ஒர்க்கருடைய முக்கிய இதில் தான், பட் மெயின் தீம்னு சொல்ல முடியாது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஃபியூச்சர் பற்றிலாம் பேசல, இருக்கிற நடைமுறையை தான் என்னென்னலாம் ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜில். ஸோ அப்போ இதுவும் வராது, ரெண்டாவது தான் கரெக்ட். அடுத்தது பேஸ் ஆன் பேசேஜ் வாட் கேன் பி இன்ஃபர்ட் அபவுட் த ரோல் ஆஃப் ஆஷா ஒர்க்கர்ஸ் இன் கேன்சர் ஸ்க்ரீனிங் இன் இந்தியா. ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸுடைய வேலை என்ன, அவங்களுடைய அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆஷா ஒர்க்கர்ஸ் ஆர் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டயக்னோசிங் கேன்சர் இந்த கம்யூனிட்டி, கரெக்ட் தான். அதுக்கப்புறம் ஆஷா ஒர்க்கர்ஸ் ஹவ் பின் ட்ரெயின் அண்ட் அடிக்கடி எக்யூப்டு, இதுவும் கரெக்ட் தான். அடுத்து ஆஷா ஒர்க்கர்ஸ் ஹவ் நாட் ரிசீவ் சஃபிஷியன்ட் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் ஃபார், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலையா, அப்போ இது தப்பாக தானே. ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாருங்களா, ஒர்க்கர்ஸ் ஹவ் பின் ட்ரெயின்டு அப்படின்னா இது ஒன்று கரெக்டாக இருக்கணும், இல்லை ஹவ் நாட் ரிசீவ் சஃபிஷியன்ட் ட்ரைனிங் அப்படின்னா இது கரெக்டாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஓகேவா, அதாவது இது ஏன் நான் கரெக்ட்னு சொன்னால், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்தால் ஒன்று, ஆனால் வாட் கேன் பி இன்ஃபர்டு, இங்கே வந்து ஆஷா ஒர்க்கர்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோமா, கிடையாது. அப்போ இது கிடையாது தான். ஓகே, ஸோ நான் வந்து ஓகேன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது, இது கிடையாது. அவங்க வந்து பிரைமரி ரெஸ்பான்சிபிளா, ஆமாம் அவங்க தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிள், அது கரெக்ட் தான். ஆனால் அதை விட முக்கியமானது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, சஃபிஷியன்ட் ட்ரைனிங் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இது உண்மையாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது தப்பு தான். அதுக்கப்புறம் ஆஷா ஒர்க்கர்ஸ் ஆர் நாட் இன்வால்வ் இன் கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் அட் ஆல் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க வந்து அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லி இங்கே பேராகிராஃபில் எங்கேயுமே சொல்லலை. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லலை. ஸோ அப்போ இது வராது, இதெல்லாம் வராது. அப்போ இந்த தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ ஹவ் நாட் ரிசீவ் சஃபிஷியன்ட் தான் கரெக்டாக வரும். ஓகே, அடுத்து ஓகே, அடுத்து வந்து ஸ்னானிம்ஸ் அனானிம்ஸ் நிறையா வருது. ரெகனைஸ் அப்படின்னா வந்து கண்டுபிடிக்கிறது, தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத வந்து ரெகனைஸ். நெசசிட்டினா மேண்டேட்ரி, இதெல்லாம் தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது அர்ஜென்சி அப்படின்லாம் ஸ்னானிம்ஸ். எம்பாசிஸ் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அழுத்தமாக ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறதா வந்து இந்த எம்பாசிஸ் அப்படிங்கிறது வந்து. ஓகேவா, சிக்னிஃபிகன்ஸ் அதெல்லாம். கான்ஸ்டியூட் அப்படின்னா வந்து ஃபார்ம் பண்ணுறது, மேக் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, அந்த இதெல்லாம். ஓகேவா, கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்து சக்ஸசிவ் அப்படின்னா வந்து கன்சிக்யூட்டிவ், அடுத்தடுத்தடுத்த இதில். ஓகேவா, சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க, அடுத்தடுத்தது அப்படின்னு சொல்கிறது. வல்னரபிள் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறது. ஓகேவா, இருக்கலாம் வீக் அட் ரிஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் மீனிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ரீனிங் வந்து நிறைய பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸ்க்ரீனா திரையிடல் அப்படிங்கிறதும் மீனிங்ல இருக்கும். ஸ்க்ரீன் பண்ணால் டெஸ்டிங், எக்ஸாமின் பண்ணுறது, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா இது பண்ணுறது, அதாவது டெஸ்டிங் எடுத்து பார்க்கறது. மெலிக்னன்சி அப்படின்னா வந்து கேன்சர் அந்த இதில் பாதிப்படைகிறது, டியூமர் இதெல்லாம் வந்து மெலிக் அப்படிங்கிறது வந்து பாதிப்படைகிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் நோடல் அப்படிங்கிறது சென்ட்ரல் பிவோட்டல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுது. மெயின் கீ அப்படின்னு சொல்கிறதா வந்து நோடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக நோடல் எதுக்கு சொல்லுவாங்கன்னா அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, கான்கேவன் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், அந்த வந்து ஒரு ஒரு இடத்துல போயிட்டு வந்து அந்த ரே வந்து மீட் ஆகுது அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து நோடல் பாயிண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் லைன் அப்படின்னா லீடிங், முன்னாடி இருந்து முன்னேற்றி கொண்டு போகிறது, ப்ரைமரி, இனிஷியல், ஃபர்ஸ்ட் லைன், இந்த இதெல்லாம் வந்து அதுக்கு மீனிங்காக இருக்குது. அண்டர்லைன் அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஹைலைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அண்டர் ஸ்கோர் ஸ்ட்ரெஸ் பண்ணி முக்கியமாக முக்கியமாக இது இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து அண்டர்லைன் சொல்லுவாங்க. சென்சிடைஸ் அப்படின்னா வந்து ரொம்ப உணர்ச்சி முக்கியம், என்ன சொல்கிறது, நீ இதை கட் பண்ணிக்கூடாது. நெக்ஸ்ட் சென்சிடைஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப உணர்ச்சி பொங்க அந்த மாதிரி இருக்கிறதா வந்து சென்சிடைஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அலாக் பண்ணுறது, எஜுகேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வேறு வேறு இடத்துல இருக்கிற வேறு வேறு வெவ்வேறு மீனிங்ஸ். ஓகேவா, அடுத்து அண்டர்டேக் அப்படின்னா வந்து பிகின், அண்டர்டேக்கன், இட் இஸ் அண்டர்டேக்கன் பை த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் திஸ் ப்ராஜெக்ட்ஸ் இஸ் அண்டர்டேக்கன் பை ஹிம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அப்போ அண்டர்டேக்னா எடுத்து நடத்துறது, ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேஜ் பண்ணுறது. சமான் அப்படின்னா கால் பண்ணுறது, சமன் சமன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூப்பிடு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறது சமன் கொடுக்குறது. ஓகேவா, அதுக்கப்புறம் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா வந்து அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகுறது, ஸ்கில்ல வளர்த்துக்கிறது, சூப்பர் ஆகுறது அப்படிங்கிறது. டு எ கிரேட் எக்ஸ்டென்ட் அப்படின்னா அது வரையும் அந்த அந்த இது மாதிரி அப்படின்னு சொல்கிறது தான் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட் சொல்கிறது, லார்ஜ்லி அப்படிங்கிறது தான் வந்து மீனிங்கில் வரும். ஓகே,
ஓகே, அடுத்து கிளாஸஸ் பார்க்கலாம். இன் ரீசென்ட் இயர்ஸ் இந்தியா டேஷ் வெல் இன் பைலட்டிங் லோ டெக் அப்ரோச்சஸ் டு கேன்சர் ஸ்க்ரீனிங் தட் கேன் பி தட் கேன் பின்னு வந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரும், ஏதாவது வந்து ஒரு V3 ஃபார்ம்லாம் வரும், ஏதாவது வந்து அந்த இதில் முடிகிற மாதிரிலாம் வரும், கேன் பி கிவ் ஒன் டிரைவ் ஒன் இந்த மாதிரி வந்து முடி மூணாவது ஃபார்ம் தான் முடியும். ஓகேவா, பாஸ் பார்ட்டி சொல் ஃபார்ம் தான் முடியும் அப்படிங்கிறத வந்து இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். சரி ஓகே, இப்போ இங்கே என்ன வரும், ஃபஸ்ட்டில் என்ன வரும் சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் ஓகே, ஃபஸ்ட் இது பார்க்கலாம். இந்தியா வந்து ஹேஸ் டன்னா ஹேவ் டன்னா ஹேட் டன்னா டன்னான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஹேட் டன் வராது ஓகேவா, ஏன்னா நமக்கு வந்து இங்கே பாஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஸோ ஹேஸ் இல்லை ஹேவ் இந்த ரெண்டுலாம் தான் வரும், இந்தியா தான் இருக்குது ஓகேவா. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் இல்லை, அப்போ வந்து ஹேஸ் டன்னா வரும், மிச்சம் எல்லாமே வராது ஓகேவா. ஸோ டன் வராது, ஹேவ் ஹேஸ் இந்த ரெண்டு எதாவது ஒன்று வரும், அதில் வந்து சிங்கிளாக இருக்கனால ஹேஸ் டன் வந்து வந்துடும் ஓகேவா. அப்போ ஃபஸ்ட் இதுக்கு வந்து இந்தியா ஹேஸ் டன் அப்படிங்கிறது வரும். இப்போ இங்கே வந்து அடுத்ததில் என்ன பார்ப்போம், தட் கேன் பி இன் ரீசென்ட் இயர்ஸ் இந்தியா ஹேஸ் டன் வெல் இன் பைலட்டிங் லோ டெக் அப்ரோச்சஸ் டு கேன்சர் ஸ்க்ரீனிங். ஸோ ரீசென்ட் இயர்ஸாக இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. தட் கேன் பி டெலிவர்டு ஓகேவா, நான் சொன்ன தேர்ட் ஃபார்ம் வரும், டெலிவர் வராது, டெலிவரிங் வராது, கெட் டெலிவர் வராது ஓகேவா. ஸோ டெலிவர்டு அப்படின்னா வரும் ஓகே. ஓகே அடுத்து, ஸோ அடுத்து வந்து கேன் பி டெலிவர்டு அட் ஸ்கேல் பை கம்யூனிட்டி லெவல் ஒர்க்கர்ஸ். சரி ஓகே, இதோட முடிச்சிக்கலாம். அடுத்து குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோஸ் தட் த ட்ரஸ்ட் என்ஜாய்ட் பை த கிராஸ் ரூட் லெவல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இஸ் அ பிக் பாசிட்டிவ் வென் இட் கம்ஸ் டு டேஷ் பீப்புள். ஓகே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வென் இட் என்ன இருக்கு, வென் இட் கம்ஸ் டு டேஷ் பீப்புள், வென் இட் கம்ஸ் டு அல்டரிங் பீப்புள் வருமா, ஹேவிங் பீப்புள் வருமா, ஸ்க்ரீனிங் பீப்புள் வருமா, ஃபிக்ஸிங் பீப்புள் வருமா, அல்டரிங் இங்கே வராது, கண்டிப்பாக வராது ஓகேவா. ஹேவிங் பீப்புள் வராது, ஸ்க்ரீனிங் பீப்புள் இல்லைனா ஃபிக்ஸிங், ஃபிக்ஸிங்னா எங்கன்னா போய் ஒட்டி வைக்கிறது கிடையாது ஓகேவா, அந்த அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஃபிக்ஸிங் பீப்புள் ஃபார் டிசீசஸ் அப்படிங்கிற வராது, டிசீஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா. நீங்கள் தனியாக வந்து இந்த பேராகிராஃப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு டெஸ்டிங் உள்ளே போயிட்டு வந்து யார் யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அந்த மீனிங்லாம் வரும், டெஸ்டிங் பண்ணுறது எக்ஸாமின் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம படித்தோம். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது தான். ஸோ தனியாக வந்து வெறும் ஆப்ஷன்ஸாக மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டுமே வர மாதிரி இருக்கும், அதை வந்து இந்த பேராகிராஃபோட பொருத்தி பார்க்கணும் ஓகே. சரி ஓகே, அடுத்து அப்புறம் இதுவரை நமக்கு தேவை கிடையாது, இதுக்கப்புறம் ரெண்டு எடுத்தால் போதும், ஏன்னா இங்கே தானே இருக்குது. இவன் த லோ அவேர்னஸ் ஆஃப் த டிசீஸ் இட் வாஸ் இம்பரேட்டிவ் தட் த தீஸ் ஃப்ரண்ட் லைன் ப்ரொஃபஷனல்ஸ் ஷுட் பி ஓகே ஷுட் பி டேஷ் அபவுட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஷுட் பி இன்ஃபார்ம்டு சால்வ்டு டெலிவர்டு எஜுகேட்டட், ஷுட் பி இன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது வரலாம், ஷுட் பி சால்வ்டு அவங்ககிட்ட வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வந்து எதுவும் சால்வ் பண்ண போகிறதில்ல தப்பு. அதுக்கப்புறம் ஷுட் பி டெலிவர்டு, அவங்க எதுவும் டெலிவர் பண்ண போகிறாங்களே கிடையாது. ஸோ ஷுட் பி எஜுகேட்டட் ஆர் இன்ஃபார்ம்டு, இந்த ரெண்டு தான் வரும் என்னன்னா. ஸோ கிவன் த லோ அவேர்னஸ் அவங்ககிட்ட வந்து இருக்கிற லோ அவேர்னஸ்னால அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ கிவன் த லோ அவேர்னஸ் ஆஃப் த டிசீஸ் இட் வாஸ் இம்பரேட்டிவ் தட் தீஸ் ஃப்ரண்ட் லைன் ப்ரொஃபஷனல் ஷுட் பி இன்ஃபார்ம் அப்படின்னு வரலாம், இல்லை எஜுகேட்டட் வரலாம். என்ன வரும், இன்ஃபார்ம்னா ஒரு விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது, சொல்கிறது, கம்யூனிகேஷனை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறலாம் இடத்துல இன்ஃபார்ம்டு வரும். இங்கே வந்து நம்ம என்னன்னா அவங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும், அதை பார்த்தீங்கன்னா நாலேஜை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே எஜுகேட்டட்னு வரும் ஓகேவா. ஸோ ஷுட் பி எஜுகேட்டட் அப்படின்னு தான் இங்கே வரும் ஓகே. நான் இப்போயும் சொல்கிறேன், தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேமாக தான் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி, பட் இங்கே வந்து எஜுகேட்டட் தான் கரெக்டாக இருக்கும் ஓகே. அடுத்து அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் கரெக்ட் ஸ்பெல்லிங்கை வந்து அண்டர்லைன் பண்ணுறது. ஸோ இதில் வந்து தீஸ் டேஷ் அப்படின்னு இருக்கு, நமக்கு அதெல்லாம் தேவையாது. இங்கே ப்ரோக்ராம் இருக்குது, அதில் இது கரெக்டாக சொல்லி பார்த்தா போதும். ஸோ இந்த டபுள்இ வர்றது வராது, ஸோ அப்போ இந்த ரெண்டுமே தப்பு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு எம்மா இல்லை ரெண்டு எம்மா அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இங்கே வந்து இஏ இல்லை, அப்போ இதுவும் தப்பு. ஸோ வந்து ப்ரோக்ராம்ஸ் தான் கரெக்டாக வரும் ஓகே. அடுத்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட், இன்கரெக்ட்லினா மிச்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ சக்சஸிவ் இது கரெக்டாக இருக்குது, எம்பசிஸ் கரெக்டாக இருக்குது, கார்டியோ வஸ்குலார் கரெக்டாக இருக்குது, மெலிக்னன்சி அப்படின்னா இங்கே ஏ வராது ஓகேவா. ஸோ மெலிக் நன்சி ஓகேவா, படிக்கும் போதுல மெலிகா நன்சி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருவோம். ஸோ மெலிக் நன்சி அப்படின்னா வரும், ஏ வராது ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து மித்த ஆப்ஷன்லாம் தப்பு, இதான் வந்து கரெக்ட் ஓகேவா, அதாவது கொஸ்டின் படி கரெக்ட் ஓகே. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டிஸ் அட் தீஸ் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் குட் ஹாவ் ரெடியூஸ்டு ஆக்சசபிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் டு ஏ கிரேட் எக்ஸ்டென்ட். ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஸோ நோ எரர் ஓகேவா. அடுத்து ஈச் எக்ஸ்பர்ட்ஸ் அக்ரி தட் சச் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி கிவன் கேன் பி கிவன் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்கறது என்னன்னா எரர் இல்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெர்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள், அதுக்கப்புறம் ஆர்டிகல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸில் வந்து அந்த ஃப்ளோவில் வந்து ப்ரிப்போஷன் கரெக்டாக இருக்கா, அட்டு போகிற இடத்துல ஆண் ஆண் போகிற இடத்துல அந்த மாதிரி ப்ரிப்போஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் எல்லாம் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த எரர்ஸ் படிங்கே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, கேன் பி கிவன் தான் இருக்குது. ஆன்லைன் அண்ட் ப்ரொஃபஷனல் ரிசீவிங் சச் ட்ரைனிங் கேன் எஜுகேட்டட் அதர்ஸா, கேன் எஜுகேட்டட் எஜுகேட்டட் வராது, கேன் எஜுகேட் அதர்ஸ் அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஓகே, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து குறைஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து எங்களை வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களுடைய பேஜில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், ஃபேஸ்புக்கில் சொல்லலாம், டெலிகிராமில் வந்து தனியாக வந்து நமக்கு இது இருக்குது. இது எங்களை வந்து ரீச் பண்ணணும்னா யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்து நம்ம வந்து அதை வந்து சால்வ் பண்ணலாம். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் வந்து சொல்லுங்கள். ரெகுலராக வந்து கேட்குறீங்க, அதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் இருக்குது. ரெகுலராக வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்போம், சின்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேது, கிடைச்ச டைமில் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். புதுசாக வந்து இப்போ வந்து இனிஷியேட்டிவ் அந்த லெட்ஸ் கிராக் வித் அஸ் அப்படிங்கிற புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து நேரம் போகிறனால தான் இந்த டிலே ஆகுது. மற்றபடி
வீக்லி வந்து 3 எடிட்டோரியல்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் சஜஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஐ வில் டேக் இட். ஓகே, விளையாட பொறுமையாக எடுத்துக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.